நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீ கண்டென்ட்டு, ஓகேங்களா? அந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கண்டென்ட் என்னன்றது காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரியான ஒரு கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து நிறைய ஃபார்மேட் இருக்குது, அதாவது பிஎஸ்டி ஃபைலாகவும் ஏஐ ஃபைலாகவும் பிஎன்ஜி ஃபைலாகவும் இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து வெரைட்டி வந்து கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதை எங்கெங்கே யூஸ் பண்ண முடியுமோ அங்கங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சில இடத்துல இது யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும், ஓகேங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு போவோம், thendralbarathi.com அப்படின்ற சைட்டுக்கு போவோம். அந்த சைட்டில் நீங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான லிங்க்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதில் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அதாவது இபிஎஸ் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனி லிங்க், ஏஐ ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனி லிங்க், பிஎன்ஜி பிஎஸ்டி டவுன்லோட் பண்ணுற தனி லிங்க், இது மாதிரி நிறைய வந்து ஒரு மூணு நாலு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் தேவையான ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த தேவையான ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து இந்த பிஎன்ஜி ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். பிஎன்ஜி ஃபோல் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு 49 ஃபைல் இருக்கும், ஓகேங்களா? இது மாதிரியான ஒரு கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விஷயத்துக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆல்பம் பேக்ரவுண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு கிரியேட்டிவான ஒரு எஃபெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு லேமினேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு பேக்ரவுண்ட் எலமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எனக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏஐ ஃபார்மேட்டோ இல்லை இபிஎஸ் ஃபார்மேட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்றவங்க பிஎஸ்டி ஃபைலோ இல்லை பிஎன்ஜி ஃபைலோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் பிஎன்ஜி ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பிஎன்ஜி ஃபைலில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆல்பமில் யூஸ் பண்ணணும், பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணி ஆகணும் அப்படி நான் வந்து இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே அதான் தோணுச்சு, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் இது சம்மந்தமான ஏகப்பட்ட வீடியோஸ், எப்படி நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு அனிமேஷன் எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி ஒரு வீடியோ எஃபெக்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன். அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி பார்க்காதவங்க இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃப்ளவர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் என்னோடய ஃபோட்டோஷாப்பில் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதாவது ஒரு கிஃப்ட் ஃபைலாவோ இல்லை வந்து ஒரு ஒரு MP4-ஆவோ நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி நான் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோவில் போங்க. விண்டோவில் போயிட்டு இங்கே டைம் லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. டைம் லைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு டைம் லைன் ஆப்ஷன் வரும். இந்த டைம் லைன் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்தது உங்களோட லேயரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. நீங்கள் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அனிமேஷன் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோ டைம் லைன், இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரேம் டைம் லைன் இருக்கும், அடுத்தது வீடியோ டைம் லைன் இருக்கும். வீடியோ டைம் லைன் கொடுத்துக்கலாம். வீடியோ டைம் லைன் கொடுத்துட்டு அந்த வீடியோ டைம் லைனில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து ஒரு டைம் லைன் வந்து கிரியேட் ஆகிடும். எத்தனை லேயர் வச்சுருக்கீங்களோ அத்தனை டைம் லைன் வந்து கிரியேட் ஆகும். நான் ஒரு லேயர் தான் வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு டைம் லைன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைம் லைனில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அனிமேஷன் பண்ண போகிறேன். இப்படி வேணா கொஞ்சம் இந்த பேனலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லேயர் 1 நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம், ஒப்பாசிட்டி, ஸ்டைல் அது மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது சுற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் இல்லைங்களா, அது ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டு. ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாக்கில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிடும். இனிஷியலாக ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிடும். வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு கீ ஃப்ரேம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஆனால் வீடியோ எடிட்டிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம் அப்படின்றது கொஞ்சம் புதுசாக இருக்கும், கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த எல்லோ கலர் பட்டன் தான் உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம், ஓகேங்களா?
இந்த கீ ஃப்ரேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பிரிச்சுக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு முழு ரொட்டேஷன் வர்றதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு செக்மெண்ட்டு. ஓகேங்களா, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. அப்போ இந்த 20க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா 90 90 90 90, 4 90 வரும்போது 360 நாம் வந்து ரீச் பண்ணிவிடுவோம். அப்போ ஒரு ரவுண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ எனக்கு இந்த 20 வரைக்கும் வந்தால் போதும், அது வரையில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை இப்படி சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அது வரையிலும் நான் வந்து என்னோடய கண்டென்ட்டை சுருக்கிக்கிறேன். சுருக்கிட்டு இப்போது இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு செக்மெண்ட் தள்ளி நான் வந்து கொண்டு வந்து இப்படி வச்சிடறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் டி போடுறேன். கண்ட்ரோல் டி போட்டு இப்போது ஒரு 90 டிகிரி நான் அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணி 90 டிகிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஒரு ஆப்ஷன் வரும், அதில் கூட நீங்கள் வந்து இங்கே வேல்யூ கொடுத்துக்கலாம். வேல்யூ கொடுத்துட்டு இப்போது ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீ ஃப்ரேமில் இங்கே கிரியேட் ஆன மாதிரி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ரெண்டு செக்மெண்ட் தள்ளி கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டை இப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி 90 டிகிரி கிளாக் வைஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற இடத்துல நேராக ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து அந்த ரெண்டு செக்மெண்ட் தள்ளி கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து ரைட் கிளிக் பண்ணுறேன். 90 டிகிரி கிளாக் வைஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணோடனே கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகிடும், அது நமக்கு தெரியாது. ஏன்னா பூவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதால தெரியாது. கொடுத்துட்டோடனே இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த எண்டில் கொண்டு போயிட்டு மறுபடியும் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறேன். எண்டில் வச்சுட்டு இப்போது எனக்கு இந்த பூ வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்கில் போயிடணும். 360 டிகிரி ரொட்டேட் ஆகிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி 90 டிகிரி கிளாக் வைஸ் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது மாதிரி எல்லா கீ ஃப்ரேமும் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். இப்படி மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரொட்டேட் ஆகிறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி ரொட்டேட் ஆகி காமிக்கும். எப்படி நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி நம்ம அனிமேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அது வந்து காமிக்கும். மறுபடியும் நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சிடறேன். வச்சுட்டு இங்கே ஒரு கேர் ஐக்கான் இருக்கும், இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் லூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிசல்யூஷன் அப்படின்றது 50%னா ஏன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் எனக்கு சாம்பிளுக்காக 50%ல மட்டும் எனக்கு வியூ ஆனால் போதும். ஏன்னா வந்து 100% வச்சா என்னை வந்து ஃபோட்டோஷாப் வந்து நிறைய லோட் ஆகும், வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 50% வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வியூ ஆகும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஃபுல் குவாலிட்டி வந்துடும். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன். இதை நான் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுறேன். ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி அனிமேட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ரொட்டேட் ஆகும். கண்டினியூவாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இதில் இன்னொரு லேயர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வேற ஏதாவது ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கலாம். எந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு அதே டாக்குமெண்ட்டில் மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். தேவையான மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது இது ஸ்டார்டிங்லேருந்தே வரணும். மறுபடியும் ஸ்டார்டிங் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு அதே மாதிரி தேவையான மாதிரி அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக ப்ளேஸ் பண்ண இந்த ஃப்ளவரோட கீ ஃப்ரேம் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி ரெண்டு செக்மெண்ட் தள்ளி கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த ஸ்லைடர் வச்சுட்டு இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணணும். கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த மேலே இருக்க ஃப்ளவர் வந்து கிளாக் வைஸில், அப்போ இதை நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி கவுண்டர் கிளாக் வைஸ் 90 டிகிரி. என்டர் பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான. இப்போது அடுத்தது ரெண்டு செக்மெண்ட் தள்ளி கொண்டு வைக்கிறேன். கொண்டு வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து கவுண்டர் கிளாக் வைஸில் 90 டிகிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இங்கே கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடுச்சு. மறுபடியும் ரெண்டு செக்மெண்ட் தள்ளி வைக்கிறேன். மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸை கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துறேன். மறுபடியும் அந்த என் பாயிண்ட்டில் கொண்டு வைக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் டி 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ எனக்கு கீ ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்லைடரை ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போது ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, நல்லாயிருக்கு இல்லையா. இதுதான் நம்ம கீ ஃப்ரேமிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை நீங்கள் எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இது மாதிரி கிரியேட் பண்ண இந்த ஒரு அனிமேஷன் எஃபெக்டை நீங்கள் MP4 ஃபைலாவோ இல்லை வந்து கிஃப்ட் ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லிடுறேன், ஃபைல் போங்க. ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்டில்
நீங்கள் இதை கிஃப்ட் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா சேவ் ஃபார் வெப்லிகேசி செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு வீடியோவாக வேணும் எம்பி ஃபார் ஃபார்மேட்டில் வேணும்னா ரெண்டர் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எது வேணுமோ எந்த ஃபார்மேட் வேணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். அது நீங்கள் கொடுத்தோடனே இதில் வந்து கிஃப்ட் ஃபார்மேட் இருக்கும். அடுத்தது தேவையான லொக்கேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனில் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிடும். இது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் எஃபெக்டை நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோ உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.